காங்கேயன் படத்தில் நான்கு வேடங்களில் அஜித் என்று பிரமாதமாக விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் சிம்பு தொடர்ந்து கதையை மாற்றம் செய்ய வேண்டும், கதை மாற்றம் செய்ய வேண்டும், வசனத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்று டார்ச்சர் கொடுத்ததன் காரணமாக நெல்சன் திலீப்குமாருக்கும் சிம்புவுக்கும் கருத்துவரோடு ஏற்பட்டது. கதைக்கு விஷாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக நடிகர் கார்த்தி அதில் நடிக்க மறுத்துவிட்டார். நியூ தயாரிப்பாளருக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி. ஆனால் அந்த படத்தில் நடிக்கலையேன்ட்டு அஜித்குமார் வருத்தப்படவே இல்லை. நீ கெட்டவனாக இருந்துட்டு போப்பா, என்ன கெட்டவனாக மாற்றாத, எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போனான்னு சொல்லி கெட்டவனை ட்ராப் செய்து விட்டார் அந்த தயாரிப்பாளர். வெற்றிப்பட இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வில்லன் படத்தை தொடர்ந்து அஜித் கதாநாயகிக்கும் காங்கேயன் என்ற படம் பூஜைப்படப்பட்டது. இரண்டு மூன்று நாட்கள் படப்பிடிப்பும் நடந்தது. அதற்கு பிறகு அஜித்து கதை பிடிக்கவில்லை என்று சொன்னி காங்கேயன் படத்தை நிறுத்திவிட்டார்கள். காங்கேயன் படத்தில் நான்கு வேடங்களில் அஜித் என்று பிரமாதமாக விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். என்ன காரணத்தினாலேயோ காங்கேயன் என்ற படம் தலைப்பு ராசி இல்லை என்று நினைத்தாலே என்னமோ தெரியவில்லை, காங்கேயன் தலைப்பு மாற்றப்பட்டது. அதற்கு பதிலாக வரலாறு என்று பெயர் மாற்றப்பட்டது. வரலாறு படம் தலைப்பு அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, கே.எஸ். ரவிக்குமார் மிகவும் சிறப்பு விட்டு ஹோம்ஒர்க் பண்ணி வரலாறு படத்தை எடுத்தார். அதில் வந்து ரொம்ப லைத்து போய்விட்டார் அஜித்து. ஏன்னா அந்த படத்தில் பெண்வாக உள்ள திருநங்கையாக நடிப்பார். நெல்சன் திலீப்குமார் கதை திரைக்கதை வசனம் எழுதி சிம்பு கதாநாயகன் நடிக்க வேட்டை மன்றன் என்ற படம் பூஜை போடப்பட்டது. சில நாட்கள் படப்பிடிப்பும் நடந்தது. ஆனால் சிம்பு தொடர்ந்து கதையை மாற்றம் செய்ய வேண்டும், கதை மாற்றம் செய்ய வேண்டும், வசனத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்று டார்ச்சர் கொடுத்ததன் காரணமாக நெல்சன் திலீப்குமாருக்கும் சிம்புவுக்கும் கருத்துவரோடு ஏற்பட்டது. எனவே வேட்டை மன்னன் பத்து நாட்கள் படப்பிடிப்பு நடந்தும் இருவருடைய ஒப்புதலின் பேரில் வேட்டை மன்னன் படம் நிறுத்தப்பட்டது. அன்றைக்கு அவரால் தொடர்ந்து அந்த படத்தை இயக்க முடியவில்லை, வேட்டை மன்னன் படத்தை. அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இப்போது டாக்டர் என்ற படத்தை சிவகார்த்திகேயனை வைத்து இயக்கினார் நெல்சன் திலீப்குமார். படம் சூப்பர் ஹிட்டு. அதான், ஒரு நடிகர் மூலமாக இயக்குனராகி வெற்றி பெற வேண்டிய அந்த இயக்குனர் இன்னொரு நடிகர் காரணமாக அவருடைய நடிப்பும் விடுபட்டு படமும் வெற்றி பெற்றிருக்கிறது. டாக்டர் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து ராணா என்ற படம் பிரம்மாண்டமாக பூஜைப்படப்பட்டது. ஆனால் முதல் நாள் படப்பிடிப்பிலேயே மயங்கி விழுந்தார் ரஜினிகாந்த். உடனடியாக அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். அப்புறம் அமெரிக்கா போனார். அமெரிக்காவில் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு திரும்பினார். ஆனாலும் அவர் மௌனம் காத்தார். அந்த சஸ்பென்ஸை உடைக்கவே இல்லை. இப்போ இரு தினங்களுக்கு ஒரு 15 தினங்கள் முன்பாக நான் ஏற்கனவே அமெரிக்காவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வந்துட்டேன். அதனால் நான் வந்து உடம்பு பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் நான் புதிய கட்சி தொடங்கவில்லை, மக்களை துன்புறுத்தி என்னையும் துன்புறுத்த விரும்பவில்லை என்று சொன்னார். விஷாலும் கார்த்திக்கும் நடிகர் சங்க செயலாளராகவும் பொருளாளராகவும் வந்தார்கள். மிகவும் நெருங்கிய நண்பர்கள் விஷாலும் கார்த்தியும். விஷாலும் கார்த்தியும் இணைந்து நடித்து கருப்பு ராஜா வெள்ளை ரோஜா என்று ஒரு படத்தை ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பதாக இருந்தார். இந்த படம் நடிகர் சங்க கடனை அடைப்பதற்காகவே தயாரிக்கிறோம் என்று நட்சத்திர ஹோட்டல் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார் ஐஸ்வரி கணேஷ். ஆனால் அந்த கதை இருவருக்கும் சமமாக இல்லை, விஷாலுக்கு அதிக போர்ஷன் ஆயிடுச்சு என்று சொல்லி கார்த்திக் நடிக்க மறுத்துவிட்டார். என்னதான் நெருங்கிய நண்பர்களானாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் பாத்திரத்தை பொறுத்தவரை விட்டு கொடுப்பதே இல்லை. நன்றாக இருந்தாலும் அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. கதைக்கு விஷாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக நடிகர் கார்த்தி அதில் நடிக்க மறுத்துவிட்டார். வல்லவன் வசூலில் அபார சாதனையை பெற்ற பின் தொடங்கிய படம் கெட்டவன். கெட்டவன் என்ற படம் சிம்பு கதாநாயகன் நடித்து உருவாவதாக இருந்தது. ஆனால் சிம்பு எப்போவுமே மூணு நாள் நடித்த பிறகு அவருடைய ஒரிஜினல் புத்தியை காட்ட ஆரம்பிப்பார். படத்துக்கு லேட்டாக வருவார், இந்த ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டுவான்னு சொல்லுவார். இந்த மாதிரியான விஷயங்களில் எக்கச்சக்கமான படம் செலவிடுவதை அறிந்த தயாரிப்பாளர், நீ கெட்டவனாக இருந்துட்டு போப்பா, என்ன கெட்டவனாக மாற்றாத, எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போனான்னு சொல்லி கெட்டவனை ட்ராப் செய்து விட்டார் அந்த தயாரிப்பாளர். சிம்புவும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. சிம்பு எப்போவுமே ஒரு படத்துக்கு நடிக்க ஆரம்பித்த அப்புறம் மூணு நாள் நாலு நாள் தகராறு பண்ண ஆரம்பிச்சார். தகராறு முத்தினவுடனே
படத்தை நிறுத்திடுங்க நான் நடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவார். இதனால் தயாரிப்பாளர் எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாவார், நட்டத்துக்கு ஆளாவார் என்பதை சிம்பு கண்டுகொள்வதே இல்லை. அதனால தான் சிம்புவை போட்டு படம் இருக்கிறதுக்கு எப்போவுமே எல்லோரும் அஞ்சுகிறார்கள். நிக்காட் சக்கரவர்த்தி தயாரித்த படம் நியூ, அந்த படத்தில் ஆரம்பத்தில் அஜித் தான் நடிப்பதாக இருந்தது. ஏன்னா அஜித்தோட மேனேஜர் தான் நிக்காட் சக்கரவர்த்தி. ஆனால் அதற்கு முந்தைய படத்தில் அஜித்துக்கு சரியாக சம்பளம் கொடுக்கல, சரியாக கணக்கு காட்டலை என்ற காரணத்தினால் அஜித் நிக்காட் சக்கரவர்த்தி மீது பயங்கர கோபத்தில் இருந்தார். இதனால் தொடர்ந்து அவர் கால்சீட் கொடுக்க மறுத்து விட்டார். ஆனால் நிக்காட் சக்கரவர்த்தி எஸ்ஏ சூர்யாவை கதாநாயகனாகவும் இயக்குநராகவும் போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். நியூ தயாரிப்பாளருக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி. ஆனால் அந்த படத்தில் என் நடிக்கலையேன்ட்டு அஜித்குமார் வருத்தப்படவே இல்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.